ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பை திஸ் ஃபுட். நான் உங்கள் கேஎன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்பிடுங்க. ஆமாம், அந்த பெல் பட்டனையும் அனுப்புங்க. அப்போ தான் நான் போகிற ரெசிபி எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஆமாங்க, நீங்கள் நினச்சபடி தான். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது சிக்கன் தம் பிரியாணி. வாங்க, தேவையான பொருட்களை பார்ப்போம். எண்ணெய் 200 மில்லிலிட்டர், சுத்தமான நெய் 2 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, மிளகு, பிரியாணி இலை, சோம்பு மற்றும் நட்சத்திரப்பூ எல்லாம் தேவையான அளவு. வெங்காயம் 400 கிராம், பச்சை மிளகாய் 5 நம்பர், தூள் உப்பு 3 டேபிள்ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன், புதினா மற்றும் கொத்தமல்லி தேவையான அளவு, தக்காளி 400 கிராம், தயிர் 250 மில்லிலிட்டர், அரை எலுமிச்சை, பாஸ்மதி அரிசி 1 கிலோ, சிக்கன் 1 கிலோ. வாங்க, நம்ம இப்போ வேலைய ஆரம்பிக்கலாமா? ஒரு கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்துங்க. அதை நல்லா 2 வாட்டி தண்ணியில் அரிசி உடையாமல் கழுவணும். கழுவிட்டு இந்த மாதிரி 3/4 தண்ணி பிடிச்சி அதில் ஊற போட்டணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1 கிலோ சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு மினிமம் 5 லிட்டர் தண்ணி பத்திர ஒரு பாத்திரம் ஒன்று தேவை. ஸோ பாத்திரத்தை ரெடி பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போது 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை போடுங்க. அது கூடவே 200 மில்லிலிட்டர் எண்ணெயும் ஊற்றிடுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு 15-20 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அந்த எண்ணெய் லைட்டாக கொதிக்கணும். கொதித்து கொஞ்சம் அனல் வரணும். எண்ணெய் சூடாயிட்டோன்னா அதில் நம்ம இப்போ 1 பிரியாணி இலை, 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 நட்சத்திரப்பூ, 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வரப்போ லைட்டாக வதக்கிங்க. ஏ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பின்னாடி ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் இருக்கும். என்னடா இது, இந்த மாதிரி சிம்பிளாக இருக்குது, நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது மெத்தட் எல்லாமே கரெக்டாக புரிய முடியும். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வரும். ஃபஸ்ட்டு தடவை எப்பவுமே எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டேஸ்ட் வரும். இப்போ நம்ம 400 கிராம் வெங்காயத்தை போடலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே ஒன்று ஒரு முக்கியமான விஷயம், என்னோடய பிரியாணியோட டேஸ்ட் சீக்ரெட்டு இந்த வெங்காயத்துலேயும் அடங்கியிருக்குது. பிரியாணிக்கு மட்டும் எப்பவும் வெங்காயத்தை நீங்கள் சீக்கிரம் வதக்கிட்டு அடுத்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடாதீங்க. பிரியாணினாலே வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போ இது கூடயே 3 டேபிள்ஸ்பூன் உப்பையும் சேர்த்துங்க. ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக வெங்காயம் ப்ரௌனிஷ் கலரில் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டே இருக்கக்கூடாது. வெங்காயத்தை வதக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் உங்களுக்கு கலர் மாறாது. ஒரு 4-5 செகண்டுக்குள்ளே வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி விட்டுடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாக அது ப்ரௌனிஷ் கலரில் மாறும். ஸோ நம்ம இப்போ உப்பு போட்டுட்டு ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படியும் உங்களுக்கு ப்ரௌனிஷ் கலர் கிடைக்கிறதுக்கு 7-8 நிமிஷம் ஆகும்.
ஸோ நீங்கள் அப்படியே விட்டுறாதீங்க, அடி பிடிச்சிடும். ஸோ எவ்ரி 3 மினிட்ஸ் நீங்கள் வந்து லைட்டாக வதக்கி விடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் சூப்பராக பிரவுனிஷ் கலர் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை கொட்டிடுவோம். ஸோ இந்த பச்சை மிளகாவையும் வெங்காயத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக நம்ம 2 டேபிள்ஸ்பூன் மிளகாப்பொடியை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாப்பொடியை ஏன் இப்போ ஆட் பண்ணுறோன்னா, ஏன்னா இப்போ ஆட் பண்ணால் தான் அது எண்ணெயோட நல்லா கலந்து உங்களுக்கு பிரியாணிக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ இந்த பிரியாணிக்கு நம்ம வந்து கடைசியில் ஃபுட் கலர் ஆட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஃபுட் கலர் கெமிக்கல், அது உடம்பு கெடுதல். ஆனால் யூஸ் பண்ணலாம், ஆனால் எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணால் நம்ம உடம்புக்கு தான் கெடுதல். அடுத்ததாக நம்ம புதினா மற்றும் கொத்தமல்லி தேவையான அளவு ஆட் பண்ணுவோம். இதை ஆட் பண்ணி ஒரு 10 செகண்ட் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு வெளியே ஆட் பண்ணிப்போம். ஸோ யூரோ இந்த பிரியாணிக்கு முக்கியமான பாத்து தான். யூரோ நல்ல பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுப்பார். இஞ்சி பூண்டோட லெவல் வந்து 100 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு எடை போட்டு அரைச்சி அதுலேருந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து இதில் போடணும். ஓகே. ஸோ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிப்போம். அடுப்பு எப்பவும் அடி பிடிக்க விட்டுறாதீங்க. நல்லா பாருங்கள் நான் எப்படி வதக்குறேன்னு, அதே மாதிரி நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு போட்டு நீங்கள் நல்லா வதக்கலைன்னா கண்டிப்பாக அடி பிடிக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்ததாக நம்ம 400 கிராம் தக்காளியும் போட்டுப்போம். அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்குவோம். தக்காளி நல்லா மசியணும். ஸோ அதை நம்ம லைட்டாக வதக்கிட்டு அதை கொஞ்ச நேரம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுடுவோம். லோ ஃப்ளேம்லேயே விட்டிங்கன்னா அது நல்லா மசிஞ்சிடும். ரொம்ப நேரம் விடணும்னு அவசியம் இல்லை. ஒன்றா ஒரு 2-3 நிமிஷம் விட்டிங்களானே போதும், அது நல்லா மசிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி மசியணும். அடுத்ததாக நம்ம 250 மில்லிலிட்டர் தயிரையும் கலந்துப்போம். ஸோ நம்ம மிளகாத்தூளை எண்ணெயோட கலந்ததுக்கு எந்த அளவுக்கு கலர் கொடுக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கிலோ சிக்கனையும் இதில் கலந்துருவோம். கலந்துட்டு அதை நல்லா அந்த கிரேவியோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம பிரியாணிக்கு ஏற்ற தண்ணியை சேர்த்துப்போம். தண்ணியோட அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 1 கிலோ பிரியாணி செய்கிறதுக்கு 1300 மில்லிலிட்டர் தண்ணி வந்து தேவைப்படும். அதாவது 1.5 லிட்டரு தண்ணி. தண்ணி கலந்தோடனே இதை கொஞ்சம் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம். தட்டு போட்டு மூடிட்டோன்னே அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஆவி வரும், வந்துடுச்சா? ஸோ இப்போ வந்து நல்லா குச்சிட்டாருன்னு அர்த்தம். இந்த டைம் நீங்கள் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பாருங்கள், நல்லா கொச்சின்னு வைப்பார்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த ஒரே ஒரு பீஸ் எடுத்து நம்ம வந்து அன்செக் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வெந்திருக்கும், ஏன்னா வந்து சிக்கனுக்கெல்லாம் வந்து 15 நிமிஷமே ரொம்ப அதிகபட்சம். சிக்கன் இப்போது 80% வந்துடுச்சு, மீதி 20% நம்ம வந்து தம் போடும்போது அதிலே வெந்துடும். அடுத்ததான் நம்ம அரை நிமிஷ பழத்தையும் சேர்த்துப்போம். நம்ம இப்போது உப்பை செக் பண்ணிப்போம். ஸோ 3 டேபிள்ஸ்பூன் உப்பு 1 கிலோ பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். அதோடய லெவல் எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் உப்பு டெஸ்ட் பண்ணும்போது அது லைட்டாக 1 பாயிண்ட் உப்பு கறிக்கணும். ஸோ அப்போ நம்ம அரிசியை சேர்க்கும் போது எல்லாம் லெவலாக கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம ஊற வச்சுக்கிற அரிசிலேருந்து தண்ணியை சுத்தமாக வடிகட்டிகிட்டே எடுத்துப்போம். அதை நம்ம மெதுவாக இந்த கிரேவியில் கொட்டுவோம். கொட்டிட்டு மெதுவாக அரிசி உடையாமல் அதை கலந்து விடுங்க. ஒரு 10-20 செகண்ட் கொத்தட இந்த மாதிரி நடுவில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிண்டி விடுங்க. இந்த ப்ராசஸ் நம்ம அந்த தண்ணியும் அரிசியும் லெவலாக வர வரைக்கும் செஞ்சிட்ருக்கணும். இப்போது கிட்டத்தட்ட அந்த அரிசியும் தண்ணியும் லெவலாக வந்துடுச்சு. பிரியாணி தம் போகிறதுக்கான ஸ்டேஜும் வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதை லைட்டாக கலந்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டு போட்டு மூடிடுவோம். மூடிட்டு அது மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சிட வேண்டியதுதான். வெயிட் வேறு எதுக்கும் இல்லை, அதாவது புகைலாம் வெளியில் போகாமல் உள்ளே இருக்கிறதுக்காகத்தான் அந்த வெயிட். அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா தம் ஆகும். இப்போது 10 நிமிஷம் நீங்கள் லோ ஃப்ளேமில் விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த அனல்லையே ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா விடுங்க. மொத்தமாக 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நான் திறக்கிற மாதிரி தட்டை திறந்து பாருங்கள். வா, எல்லோரும் என்னை வெளியே விடுங்க வெளியே விடுங்கன்னு கத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா பாருங்கள் எப்படி சூப்பராக வெந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள். எப்பவும் மேலே இருக்கிற ரைஸ் வந்து கொஞ்சம் விறையாக தான் இருக்கும். ஸோ நம்ம அடியில் இருக்கிற ரைஸோட அந்த ரைஸை கலந்து விட்டுடுவோம். நல்லா பாருங்கள், பிரியாணியை கலக்கிறதுலேயும் ஒரு முறை இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கிழிஞ்சால் தான் உங்களுக்கு எந்த சோரம் முடியாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும். நான் செய்கிற மாதிரி சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விடுங்க. நீங்கள் கலக்கும் போது ஒரு கறியும் உடையக்கூடாது, அதை நீங்கள் செய்ய செய்ய தான் பழகுவீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த சோரம் குழையாமல் எந்த சோரம் உன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக சூப்பராக வந்துக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷிங் இருந்தால் தான் ஒரு பிரியாணிக்கான அழகே இருக்குது. இதுக்கு அந்தளவுக்கு பெரிய சீக்ரெட் எதுவும் இல்லை. நம்மளோட தண்ணியோட அளவும் அதை தம் போகிற ப்ராசஸும் கரெக்டாக செஞ்சோன்னா நம்மளுக்கு இந்தளவுக்கு உதிரி உதிரியாக பிரியாணி கிடைக்கும். ஒரு வழியாக நம்ம செஞ்சு முடிச்சு தட்டில் சர்வ் பண்ணியாச்சு. நான் இவனை இன்றைக்கி என் குடும்பத்தோட வெல்த்து கட்ட போகிறேன். இப்போ நீங்களும் வந்து உங்கள் குடும்பத்தோட ஜாலியாக வெல்த்து கட்டணுமா, நான் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் அதையே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நல்ல பிரியாணி நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் அகைன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஜெஸ்ஸி ஃபுட். நான் உங்களுக்கு ஏன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ போட எனக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.